அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதி இயக்கிய சிவாஜி கண்ட சாம்ராஜ்யம் அப்படிங்கிற நாடகம் மேடையில் இந்த நாடகம் ஓடிட்டு இருக்கு. கீழே உட்காந்து ஈவேரா பெரியார் அவர்கள் இந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்காரு. அண்ணாவுடைய கதை வசனம் இது எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒன்று பெரியார் அவர்களை ரொம்பவே ஈர்க்குது. என்ன விஷயம் அவரை ஈர்த்தது அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, அதில் சிவாஜியா நடித்த விழுப்புரம் சின்னையா கணேசன் அப்படிங்கிறவர் தான். இந்த நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெரியார் மேடையில ஏறுறாரு. அந்த மொத்த குழுவுமே பாராட்டாரு. பாராட்டும் போது குறிப்பா ஒருத்தரை ரொம்பவே அதிகமா பாராட்டுறாரு. அது வேற யாரும் இல்ல, அந்த சிவாஜியா நடிச்சவர் தான். இவரை இனிமே நீங்க எல்லாரும் சிவாஜி கணேசன் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு விழுப்புரம் சின்னையா கணேசனா இருந்தவர் தான் இன்னைக்கு நம்மளுடைய சிவாஜி கணேசன் அவர்கள். அப்போ ஒருவேளை யாராவது சிவாஜி கணேசன் அவர்களை இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அமெரிக்க பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடி இந்திய கலாச்சார தூதரா கூப்பிட்டு உபசரிப்பாருன்னு சொல்லியிருந்தா யாராவது நம்பியிருப்பாங்களா? 1962 மெர்லின் பிராண்டோ அவர்களை சிவாஜி கணேசன் அவர்கள் சந்திக்கிறார். இந்த சந்திப்பு எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட பிரசிடென்டான ஜான் எஃப் கெனடி அவர்கள் சிவாஜி கணேசனை இந்திய கலாச்சார தூதராக அழைக்கிறார். அங்கே அடைச்சு நயாகரா ஃபால்ஸோட ஒரு நாள் மேயராக அவரை கௌரவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கோல்டன் கீ டு த நியூயார்க் சிட்டி அப்படிங்கிற கௌரவமும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பெருமைகள் எல்லாம் இந்தியாவை சேர்ந்த ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைச்சிருந்திருக்கு. அவர் வேற யாரும் இல்லை, ஜவஹர்லால் நேரு அவர்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் மெர்லின் பிராண்டோ அவர்களை தி அக்லி அமெரிக்கன் அப்படிங்கிற படத்தினுடைய படப்பிடிப்பு தளத்தில் தான் மீட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களே பல வருடங்களுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூல பேசும்போது இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. முதல் முதலான பிராண்டோ அவர்களை பார்க்கும்போது ரொம்ப இறுக்கமான ஒரு மனிதராக இருப்பாரோ அப்படின்னு நினைச்சேன், ஆனால் ரொம்ப குழந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வரணும்னு அவர் ஆசைப்படுறதா அந்த விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தினாரனும் சிவாஜி கணேசன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த அமெரிக்காவின் பயணத்தின் போது சிவாஜி கணேசன் அவர்கள் ஹாலிவுட்டுக்கு போயிருக்காரு. அங்கிருந்த தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் பார்த்து பிரமிச்சு போயிருக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சார்ல்டன் ஹீஸ்டன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஆக்டரோட மனைவிக்கு அவர் புடவையை பரிசளிச்சிருக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்கு. மெர்லின் பிராண்டோ கூட மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்டை சேர்ந்த இன்னும் நிறைய பிரபலமான ஆக்டர்ஸ் கூடலாம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. டிம் கார்னர், ஜாக் லெமன், சார்ல்டன் ஹீஸ்டன், ஜார்ஜ் சாண்ட்லர், வால்டர் பிஜியான் இந்த மாதிரியான பிரபலமான நடிகர்கள்லாம் கோட் சூட் போட்டு நின்றுட்டு இருக்க நடுவில் நம்மளுடைய சிவாஜி கணேசன் அவர்கள் நம்ம பாரம்பரியமான பட்டு வேட்டி சட்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்க இந்த புகைப்படம் அவருடைய புகழுக்கு ஒரு சான்று. சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி மெர்லின் பிராண்டோ அவர்கள் சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. அதாவது சிவாஜி கணேசனால் என்ன மாதிரி நடிச்சிட முடியும், ஆனால் என்னால் சிவாஜி கணேசன் அவர்கள் மாதிரி நடிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் அந்த தகவல். இந்த தகவல் உண்மையோ பொய்யோ, ஆனால் உண்மையிலேயே சிவாஜி கணேசன் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு நடிகர் இல்லவே இல்லை. ஏன் இப்போ வரைக்குமே அவர் தொட்ட உச்சங்களை தொடர்றதுக்கான நடிகர்கள் ரொம்பவே கம்மின்னே சொல்லலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களோடு மீண்டும் சந்திக்கலாம்.